பத்து மணிக்கு தான் எழுந்திருக்காரு. எழுந்த உடனே கண்ணாசன் ஃபோன் பண்ணாடா, ஏன்டா எழுப்புனாங்கடா, கொஞ்சம் கொச்சுக்கு போகிறான்டான்ட்டு குளிச்சுட்டு அலறி அடித்து ஆஃபீஸ் போனால் கண்ணாசன் இல்லை. வானிமேறு கல்லூரி பேராசிரியை ஒருத்தவங்க வானொலியில் பேசினாங்க. கண்ணாசன் இலக்கியத்திலிருந்தெல்லாம் அடுத்த பாடல்கள்லாம் அடுத்து பேசிட்டு அவர் வந்து கண்ணாசன் காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்ற துணியில் பேசிட்டாங்க. கண்ணாசன் அதை கேட்டுருக்காரு, ஏற்றவாக்கு நிறைய எழுதியிருக்காரு. ஒரு ஏதோ ஒருத்தர் வந்து பாட்டு எது சொல்லி கேட்ட ஒரு ஜெமினி கணேசன் படம், அங்கே படத்துக்கு நினைவு இல்லை, ஏதோ படம் எடுக்கிறேன் என்ன போகத்தில்ல, உனக்கு என்ன குறைச்சல் நீ ராஜா போ அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன குறைச்சல் நீ ஒரு ராஜான்னு பாட்டிருக்காரு. வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்று நாம் சந்திக்கும் ஆளுமை பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள். பத்திரிகை துறையில் 40 ஆண்டு கால அனுபவம் கொண்டவர். அதே போல தமிழ் இலக்கியத்திலும் புலமை கொண்டவர். திரைப்பட பாடல்கள் உருவான விதம், திரைப்பட பாடல்களில் இலக்கியத்தின் பாதிப்பு குறித்து இன்று நாம் அவருடன் பேச இருக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ திரைப்பட பாடல் வந்து இலக்கியத்தோட பாதிப்பு இருக்கும் திரைப்பட பாடல்களில், நிச்சயமா. அதே மாதிரி திரைப்பட பாடல் எழுதப்படும் போது அதுலேயும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதில் ஒரு கண்ணஹாசனை பற்றி ஒன்று சொல்கிறேன். பெரிய இடத்து பெண், ராமண்ணா டைரக்ஷன், அந்த படத்துக்கு கண்ணஹாசன் ஒரு பாட்டு எழுதணும். காலையில் 8 மணிக்கெலாம் அலுவலகத்தை வந்துட்டார் எம்எஸ் விஸ்வநாதன் இசை. அவர் ஏதோ வேலையை முடிச்சுட்டு அதிகாலை 3 மணிக்கு தான் வந்து படுத்திருக்கார். கண்ணஹாசன் 9 மணி வரைக்கும் காத்திருந்து பார்த்துட்டு விஸ்வநாதன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன்னா அவரோட உதவியாளர் எடுத்தார். எங்கடா விஸ்வநாதன் எங்கார், தூங்கிட்டு வந்து எங்கடா தூக்கம் எழுப்பிடுறா அப்படின்ட்டார். ஆனால் இவருக்கு உதவியாளர் எழுப்பத்துக்கு பயம், 3 மணிக்கு தானே படுத்தார், எப்படி எழுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப முடிட்டார். ரெக்கார்டிங்லாம் முடிச்சு லேட்டாக தூங்கியிருப்பார். ஆமாம், 10 மணிக்கு தான் எழுந்திருக்கார். எழுந்த உடனே கண்ணஹாசன் ஃபோன் பண்ணாடா, ஏன்டா எழுப்புனாங்கடா, கொஞ்சம் கொச்சுக்கு போகிறான்டான்ட்டு குளிச்சுட்டு அலறி அடித்து ஆஃபீஸ் போனால் கண்ணஹாசன் இல்லை, டேரக்டர் ராமண்ணா மட்டும் இருக்கார். எங்கே கவிஞர் கோச்சிட்டு போயிட்டானா அப்படின்றார். இல்லை இல்லை, அவர் பல்லவி எழுதி வச்சுட்டு போயிருக்கார், இங்கே டியூன் போட்டு வைப்பீங்களா, போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னார் அப்படின் சொல்லிட்டு பல்லவியை எழுதினதை எடுத்து விஸ்வநாதன் கொடுக்கார். பல்லவி படித்த உடனே விஸ்வநாதன் பயங்கர சிரிப்பு வந்துச்சு. என்ன பல்லவின்னா, அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்ல ஒன்று. அவனுக்கு என்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா. இது ஒரு உண்மை சம்பவம், உண்மை சம்பவம் அவர் பகிர்ந்துகிட்டது. ஆமா, எம்எஸ் விஸ்வநாதன் பேசும்போது இத சொன்னாரு. அதே போல அந்த சிச்சுவேஷனுக்கு அவருக்கு ஏற்படக்கூடிய சிச்சுவேஷனே நிறைய. அது மாதிரி இது மாதிரி பல பாடல்கள் கண்ணதாசன் வாழ்க்கையில் நடந்திருக்குல்ல, நிறைய நடந்து. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்தில் அண்ணா விட்டு பிரிஞ்சு வந்த பிறகு, திமுகலேருந்து வெளியில வந்த பிறகு எழுதின பாடல் தான் அண்ணன் காட்டிய வழி அம்மா என பாடல். அண்ணன் காட்டிய வழியம்மா இது அன்பா. காமராஜர் பத்தி கூட ஒன்று சொல்லுவாங்கல்ல. ஆமா, காமராஜருக்கு வந்து இவர் காங்கிரஸ் விட்டு விலகி இருக்காரு. அப்ப காமராஜர் வந்து கூட்டு வர சொல்லி, காமராஜர் இவர் ரொம்ப இதாக இருக்கு. அதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம், காங்கிரஸ்ல ஒரு திடீர்னு ஒரு விதி ஒன்று கொண்டு வந்தாங்க, பர்மிட் வச்சிருக்கணும் அப்பெல்லாம் குடிக்கிறதுக்கு. பர்மிட் உள்ளவங்களாம் சரண்டர் பண்ணணும், இல்லைன்னா கட்சியை விட்டு நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி காமராஜர் கண்ணஹாசன் கேட்காரு, என்ன சரண்டர் பண்ணிட்டேன், சரண்டர் பண்ணிட்டேன், உறுப்பினர் கார்டை சரண்டர் பண்ணிட்டேன்றாரு. கட்சியிலேருந்து விலகிட்டு, கட்சியிலேருந்து விலகிடுறேன், பர்மிட்டை சரண்டர் பண்ண முடியாதுன்னு. அந்தளவுக்கு காமராஜரோட நெருக்கமாக இருந்தவர் தான். விலகிட்ட பிறகு அவங்களுக்குள்ள ஒரு விலகினாலுமே ஒரு அந்யோன்யம், அவர் மீது காமராஜரோட மரியாதையும் அன்பும் கண்ணஹாசன் இருந்துச்சு. அதை சேர்க்கறதுக்கு நடுவில் சில பேர் தூது போனாங்க. நான் சேர்ந்தா நானே இப்போ காமராஜர்கிட்ட பேசிக்கிறேன், இவங்க என்ன நடுவில் வர்றது அப்படின்ற அண்ணா இவருக்கு பேசாமல் வந்துட்டார். அப்போ எழுதுனது தான் இந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, அவன் இல்லாமல் பிறர் பேச வார்த்தை எதடி அப்படின்ட்டு. நான் பேசிக்க மற்றவங்க எதுக்கு பேசணும், இந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்னை சேரும் நாள். இப்போ திரைப்பட பாடல்களில் இந்த காலம் வரை, என்ன அந்த தியாகராஜ பாகவதர் காலத்திலேருந்து பாடல்களில் இலக்கியத்தையுடைய அந்த பிரதிபலிப்பு அல்லது பாதிப்பு
அது எப்படி இருந்திருக்கு, எப்படி சுவையாக அது மாறி இருக்கு? ஒரு பழந்தமிழ் இலக்கியத்திலேருந்து திரைப்பட பாடலாக வரும்போது அது எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு? அது நிறைய அந்த பாடல்களையே வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுக்குற அதே கருத்தை எடுத்துப்பாங்க. அதை எளிமைப்படுத்தி கொடுக்குறது ஒரு முறை பிராணிமேரி கல்லூரி பேராசிரியை ஒருத்தவங்க வானொலியில் பேசினாங்க. கண்ணாசன் இலக்கியத்திலேருந்தெல்லாம் எடுத்த பாடல்கள்லாம் எடுத்து பேசிட்டு அவர் வந்து கண்ணாசன் காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்ற துணியில் பேசிட்டாங்க. கண்ணாசன் அதை கேட்டிருக்கார், வானொலி கேட்டுட்டு இந்த அம்மா வீட்டுக்கு போனவர் அரை மணி நேரத்தில் அந்த அம்மா வீட்டுக்கு ஃபோன் போடுது, கண்ணா எடுத்தால் கண்ணாசன் பேசுகிறேன்றார். அப்போ நல்லா இருந்துச்சு, உங்கள் உரை நல்லா இருந்தது, அதோ காப்பி அடிச்சன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, பாமர மக்கள் புரியும்படி எளிமைப்படுத்தி சொல்கிறேன், அது தப்பா அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா வரும் ஒரு மாதிரி நெகிழ்ந்து போயிட்டாங்க. அவங்களே சொல்ல முடியாது, கண்ணாசனே பேசுகிறாருன்ற உடனே அவர் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டு அது எப்படி இது பண்ணுறதுன்னு. அது பழந்தமிழ் இல்லை, இப்போ இருக்கிற பாடல்களே கூட வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பாரதிதாசன் தமிழ் என்ன அமுதம்பர், தமிழுக்கும் அமுதம் என்று பேர்னு எழுதுவார். அதே கருத்து தான் கம்பதாசன் எழுதுவார், தமிழ் என்றால் அமுதின் ஊற்று, தமிழ் தன்னை பழித்திடில் தமிழ் புயல் காற்றுன்னு எழுதுவார். இல்லை அது பாடலாக வந்திருக்கா? பாடல் இது ஒரு கவிதையில் சொல்கிறீங்க. இதே கண்ணதாசன் வந்து திரைப்பாடல் கொண்டுவார். கண்ணதாசன் வந்து மதுரை மணித்தமிழில் குடம்பக்கத்தில் குடியேற்றிய வள்ளல் அல்லவா, டூயட் சாங்கில் கொண்டு வைப்பார். இவர் அழகுக்கு மறுபெயர் பெண்ணா, அள்ளி மலருக்கு மறுபெயர் கண்ணா, தமிழுக்கு மறுபெயர் அமுதா, அதை தருகின்ற இதை தகச்சி விழா. தமிழுக்கு மறுபெயர் அமுதா, அதை தருகின்ற இதழ் தங்கச்சி விழா. இந்த இடத்துல தமிழ் அமுதுன்றத டூயட் சாங் காதலிக்கு பாடுறது மாதிரி, காதலிக்கு பாடுற மாதிரி அங்கே கொண்டு வர டூயட் சாங். அதுதான் கண்ணதாசனுடைய திறமை. ஒரு இலக்கியம் பாரதிதாசன்றது இலக்கியம், அது கம்பதாசன் இருந்தும் கவிதை. இதை கொண்டு வந்து திரைப்பாடலில் ஒரு டூயட் சாங்கில் வச்சு அதை சுவை கூட்டுறது தான் கண்ணதாசனுடைய. அதில் 100 வரி கூட வரும், ரொம்ப அருமையான வரி. இரவுக்கு பொருள் சொல்ல வரவா, அந்த பொருளுக்கு மறுபெயர் உறவா. உறவா என்ன, ஏதாவது அணி இலக்கணங்கள்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம். அது போல் சில பாடல்கள் பார்த்திங்கன்னா தற்கால பாடலே திரைப்பட பாடலே திரும்ப வேறு வரிவும் பெற்று வரும். இங்கே உள்ளத்தை அள்ளித்தா படம்னு நினைக்கிறேன், ரம்பா நடிச்சது, அதில் வந்து ஐ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தி அள்ளி உள்ளத்தி அள்ளி பழனிபாரதி பாடல், பழனிபாரதி அது அதில் ஒரு வரி வரும், உள்ளங்கையில் கண்ணம் வைத்து தூங்க பிடிக்கும், உள்ளங்கையில் கண்ணம் வைத்து தூங்க பிடிக்கும். அதே பாடல் வந்து இதே பொருள் பட வேற ஒரு மாதிரி ஹைரா 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 பா ஜீன்ஸ் படத்தில் வருது இல்லை, அதில் உதட்டின் மேலே படுத்துக்கலாமா பார் தானே. ஆமாம் ஆமாம், உதட்டின் மேலே படுத்துக்கலாமா, முத்தமடையில் நனைந்துக்கலாமா, கூண்டல் வைரமுத்து வைரமுத்து இருந்தது அதே தான். கை உள்ளங்கை வந்து உதடாயிடும், கைவளையில் எண்ணிக்கொண்டே பேச பீடிக்கும், உன் உள்ளங்கையில் கண்ணம் வைத்து தூங்க பீடிக்கும், உன்னை எடுத்து ஒடுத்துக்கலாமா, உதட்டின் மேலே படுத்துக்கலாமா, பட்டு பூவே குட்டி. அது கேட்கும்போது அவங்களை அறியாமலே பல நேரங்கள் அந்த மாதிரி வரும். மூ மேத்தா வந்து ஒரு கவிதை எழுதுவார், பருவம் ஒரு சிறகு தான், வானில் பறக்க வழி இல்லாத போது சிறகே ஒரு சுமைதான். ஒரு பொருள் இருந்தால் அது பயன்படணும், அது பயன்படாமல் போகும்போது சுமை தானே. பருவம் ஒரு சுமை தான், பருவம் ஒரு சிறகு தான், வானில் பறக்க வழி இல்லாத போது அதுவும் ஒரு சிறகே ஒரு சுமை தான். அது சிறகு பறக்க வழியிலும் அது சிறகு ஒரு சுமை தான். அச்சிரப்பண்டங்கிற மாதிரி ஆமாம், தேவையில்லாதது, இந்த தேவையில்லாதது தேவையில்லாத சுமை தானே. இதில் சொல்லுவாங்க சில அரசியலில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி கூட்டணியை போட்டால் அதுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் போட்டும், அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இல்லைங்க. ஆனால் ஒரு இலக்கியம் பழந்தமிழ் இலக்கியத்தில் ஒரு புரியாத ஒரு ஒரு மாதிரி ஒரு ஸ்காலர்லியாக படிக்கிறவங்களுக்கு தான் புரியும் ஒரு இலக்கியம் அப்படின்னு. ரொம்ப சங்க இலக்கியங்கள் சில பாடல்கள் எளிமையாக இருக்கும் சில, ஆனால் ஒரு திரைப்பட பாடலில் வரும்போது அது ரொம்ப மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் ஆகிடும், ஈஸியாக ரீச் ஆகும். அதை போன இதில் சொன்னல அந்த கம்பராமாயணத்தில் இந்த இதுதான் நதியின் பிழை, நதியின் பிழை என்று அது ரொம்ப அருமையான ஒரு இது. நதி வெள்ளம் பாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாருமான்ட்டு. அது ஒரு புதுக்கவிதையில் மருதூர் அரங்கராசன் ஒருத்தர் ஒரு புதுக்கவிதை நெய்வேலியில் இருக்கிற நெய்வேலி தமிழ் பேராசிரியர் அவர் வந்து ஒரு அழுகை ஆதரவு புத்தகம் வெளியிட்டார். அந்த கவிதையெல்லாம் எழுதிட்டு எங்கிட்ட கொடுத்தார், படித்து கொடுங்க அப்படின்ட்டு. அதில் ஒரு வரி ஒரு பெண்ணுடைய அழகை வர்ணித்து எழுதியிருப்பார், பிரம்மனை கஞ்சன் என்று தான் நினைத்தேன் உன் இடையை பார்த்தபோது. அது ஒரு இது வந்திருக்குல்ல வைரமுத்து, வைரமுத்து அப்படியே எழுதியிருப்பார். அது பெரிய கதை, அது
அம்மனை கஞ்சன் என்றுதான் நினைத்தேன். உன் இடையை பார்த்தபோது பிறகுதான் தெரிந்தது அவன் வள்ளலாக இருக்கிறான் இருந்தார். நான் சற்றுன்னு புரியாதுங்க, சற்று நிமிந்த போது தான் தெரிந்தது அவன் வள்ளலாக இருக்கிறேன்னு மாற்றினான். இது நல்லா இருக்குங்கன்ட்டு அதை வெளியிட்டார். இதை வந்து கேள்விகளால் ஒரு வேள்வின்னு ஒரு புத்தகத்தில் ரொம்ப சிலாகிச்சு எழுதியிருப்பார். ஒரு கவிதை, ஒரு கவிஞன் தன் காதலியின் அழகை வர்ணிக்கிறான், நுட்பமான ஒன்றை மிக துப்பமாக சொல்கிறான், நயமாக இருக்கிறது, அதை உங்களுக்கு சொல்ல பயமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையை சொல்கிறார். கண்ணதாசன் எழுது, இப்போ எம்எஸ்வி கண்ணதாசன் பாடல்கள் எழுதுறது, கண்ணதாசன் எம்எஸ்விக்கு எழுதிய பாடல்கள், அந்த அந்த பாடல்கள் எழுதப்படுற போது நடந்த சம்பவங்கள் வேற எதுவும் இருக்கா? அது இருக்கு. அது வந்து இந்த நெஞ்சிலோர் ஆலயம் படம், ஸ்ரீதர் டைரக்ஷன், அதுக்கு வந்து பாட்டு எழுதிடலான்னு சொல்லி சொல்கிறாரு எம்எஸ்வி. இல்லை இல்லை, நீங்கள் முதல்ல டியூன் போடுங்க. ஏன்னா அந்த அவர் ரொம்ப சோகத்தில் பாடுறா, செதும்பி அழுகிற மாதிரி அந்த ஒலி வரணும், ஆனால் டியூனை போட்டுருங்க, டியூனை போட்ட பிறகு தான் பாட்டு எழுதணும் அப்படின்றாரு. டியூன் போட்டுறாரு. கண்ணதாசன் பாடல் எது தாமதப்படுத்திகிட்டே இருக்கார். வரனார் வரவே இல்லை. ஒரு கடுப்பாகி போய் குடிகார பயில இன்னும் பாட்டு எதுவும் கூப்பிடவே கூடாது அப்படின்னு எம்எஸ்சி சொல்லியிருக்காரு. கண்ணாசு கேட்டுக்கிட்டே வந்துடுறாரு. வந்துட்டு அப்படி உட்காந்துட்டு டியூனை போடுன்ட்டு, சொன்னது நீதானா அப்படின்னார். சொன்னது நீதானா, இவரு இவர் சொன்னார் இந்த மாதிரி நீதான் சொன்னியா குடிகார பையன் அப்படின்றதுக்காக கேட்குறாரு. நினச்சிக்கிட்டு நீங்க லேட் பண்ணிகிட்டே இருந்தார். பாட்டுடா எழுதிக்க அப்படின்னு டியூனுக்கு சரியா வருதா பாரு. சொன்னது நீ தானா, சொல் சொல் என்னது அந்த செதும்புற இது வரணும் சொல்லிட்டு. அது மாதிரி யதார்த்த வாழ்க்கை அனுபவங்களே ஒரு பாடலாம் மாத்திருக்காரு. ஆமாம், யதார்த்த வாழ்க்கையில நிறைய இது வந்துட்டு ஏதோ ஒரு யதார்த்த வாழ்க்கை நிறைய எழுதியிருக்காரு. ஒரு ஏதோ ஒருத்தர் வந்து பாட்டு சொல்லி கேட்ட ஒரு ஜெமினி கணேசன் படம், எனக்கு படத்துக்கு நினைவு இல்லை. ஏதோ படம் எடுக்கிறேன் என்ன போகிறது இல்லை, உனக்கு என்னடா குறைச்சல் நீ ராஜா போ அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன குறைச்சல் நீ ஒரு ராஜான்னு பாட்டு எழுதுறேன். அது மாதிரி அண்ணா விட்டு பிரிஞ்சு வந்தப்போ சொன்ன இல்லையா, அதே மாதிரி அண்ணா அமெரிக்கா போயிட்டு திரும்ப வராரு அறுவை சிகிச்சை முடிஞ்சு. அப்போ என்னதான் நலந்தானா உடலும் தில்லானம் வருது நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா, அந்த பாட்டு வந்து அவர் திரும்பி வந்தப்போ ஒரு அது அதுக்காக எழுதப்பட்டதுன்னு தெரியுமா அது? ஆமாம் ஆமாம், அந்த சந்தர்ப்பத்தில் தெரிஞ்சிடும், அது அவங்கவுங்களுக்கு அப்படி போய் சேர்ந்துடும், தகவல் போய் சேர்ந்துடும். அது மாதிரி பல சந்தர்ப்பங்களில் அது மாதிரி எழுதிக்கார். அவர் மகனுக்கே ஒத்தவங்களும் இன்னும் உனக்கு இந்த பாட்டு எதுனா, உனக்கு இந்த பாட்டு என்னன்னு சொல்லும்போது ஒரு மகன் கேட்டான், எனக்கு ஒரு பாட்டு கூட தெரியப்பா அப்படின்னு. ஏன்டா உனக்கும் எழுதியிருக்கேன், என்ன என்ன ஏன் பிறந்தாய் மகனை பாட்டு உனக்கு தான் எழுதினா அப்படின்னா, அது ரொம்ப நகைச்சுவையாக கூட. அதாவது ஒரு குழந்தை மனம் படைத்தவர் அவர். கண்ணதாசன் பெரிய சிறப்பு என்னென்னா, அவர் அவருக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருந்துச்சு, ஆனாலும் நம்ம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். ஏன்னா வேஷம் போடலை. இந்த ஒரு இருந்து பாடிய இறங்கற்பான்னு ஒரு படத்தில் மானார்ந்த முத்தமுடு மதுக்கோப்பை மாந்தியவன் மறைந்து போக தானே என் தமிழின் மேல் தடம் பார்த்து போகுமிடம் தனிமீதானேன்னு பாடியிருப்பார். அது இருப்பார். அதில் இன்னொரு இடத்துல இப்போ ஒரு கையில் மதுவும் மறு கையில் மங்கையும் சேர்ந்திருக்கும் வேளையில் என்னுயிர் பிரிந்தால் தான் என் வாழ்க்கை நிஜமாகும், இல்லையே ஏனடா பிறந்தா என்று யமன் என பார்த்து சிரிப்பான். அது நான் நிரந்தரமான அழிவதிலே இந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. அந்த பாட்டெல்லாம் ரொம்ப தன்னை பற்றியே எழுதுனது தான். அது ரொம்ப அருமையான பாடல் எழுதிப்பார். திரைப்பட பாடல்கள் பற்றி மிகுந்த உங்களுடைய அனுபவங்கள், வாசிப்புகள்லேருந்து இருந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இதுபோல் கண்ணதாசனுடைய பல பாடல்கள் அவருடைய வாழ்க்கை சூழலை பொறுத்தும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார். நிறைய அனுபவங்கள் உண்டு. அதை பற்றியும் இலக்கிய திரைப்பாடல இலக்கியத்தினுடைய தாக்கம் எளிப்படி எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க என்பது பற்றியும் இனி வரும் தொடர்களே பார்ப்போம். நன்றி, வணக்கம், வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.